சிண்டு அண்ணா என்னண்ணா இது இவ்ளோ லிப்ஸ்டிக் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க இது யாரோடது நான் எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்க சோட்டு நேத்து பாத்த இல்ல லில்லி அக்காவோ லோட்டஸ் அக்காவோ இந்த மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு தான் அவ்ளோ அழகானாங்க அவங்க தான் ஒண்ணு எடுத்துட்டு போ சொன்னாங்க அண்ணா போங்கண்ணா நீங்க அவங்க ஒண்ணே ஒண்ணு தானே எடுத்துட்டு போ சொன்னாங்க நீங்க இவ்ளோ எடுத்துட்டு வந்திருக்கீங்க அவங்க கண்டிப்பா நம்மள திட்டத்தான் போறாங்க அதெல்லாம் திட்டமாட்டாங்க சோட்டோ நம்ம யூஸ் பண்ணிட்டு திரும்ப கொண்டு போய் கொடுத்துடலாம் நான் நல்லா லிப்ஸ்டிக் போடுவேன் தெரியுமா இரு நானே உனக்கு ஒரு நல்ல லிப்ஸ்டிக்காக எடுத்து போட்டு விடுறேன் இதில் என்னென்ன கலர் இருக்குன்னு பார்த்தியா லைட் பிங்க்கு டார்க் பிங்க்குன்னு எல்லா கலரும் இருக்கு தெரியுமா நீ நல்லா நில் நான் உனக்கு லிப்ஸ்டிக் போட்டு விடுறேன் நிறைய போடக்கூடாது சோட்டோ இந்த மாதிரி கம்மியா தான் போடணும் எனக்கும் யாருக்காவது லிப்ஸ்டிக் போட்டு விடணும்னு ஆசையா இருக்கு இந்த கலர் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நானும் உங்களுக்கு கம்மியா போட்டு விடுறேன் நீ சொன்னா கேட்க மாட்டேன் பசங்களா லிப்ஸ்டிக் போட மாட்டாங்க நீ கொஞ்சமா போட்டு விடு இல்லாட்டி யாராவது பார்த்தா என்ன ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க சோட்டு சோட்டு அந்த லிப்ஸ்டிக் கூட அந்த லிப்ஸ்டிக்கை வச்சு அப்படியே நம்ம செவுத்துல ஹார்ட் வரையலாம் தெரியுமா இது அப்படியே நம்ம கிரையான்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம் எப்படி கிரையான்ஸ் மாதிரி இதை வச்சு கலர் பண்ணலாம் பார்த்தியா இல்லையக்கா கண்மை அழகா போட்டிருந்தாங்கள அதே மாதிரி எனக்கும் இதை கண்மை போட்டு விடுங்கண்ணா இது கண்மையா நான் கூட ப்ளாக் கலர் க்ரையான்ஸ்ன்னு இது வந்து வச்சு செவுத்துல அப்படியே நம்ம ரெண்டு பேர்த்து எழுதி பார்க்கலாம் எவ்வளோ சூப்பரா எழுதத் தெரியுமா அண்ணா போங்கண்ணா கொடுங்க நானும் என் பேர் எழுதி சோட்டூ சோட்டும் சீக்கிரமா உங்களோட ஃபேஸை காமி நான் உனக்கு கண்மையை போட்டு விட்டுடுறேன் வண்டி என்ன பார்த்தாங்கன்னா ரொம்ப திட்டுவாங்க அந்த அண்ணா வர்றதுக்குள்ள நம்ம அழகா மேக்கப் பண்ணிட்டு நிற்கலாம் அண்ணா இல்லையக்கா இது இல்லாமல் ஐஷா அடோலாம் நிறைய தெரியுமா அது மாதிரி வரும்போது வரலையா இல்ல சோட்டோ நான் ஐஷாடோவோ எடுத்துட்டு வந்திருக்கேன் இங்க பாத்தியா இந்த லிப்ஸ்டிக்கை ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம்னு கட்டில் கடியில் ஒளிச்சு வச்சிருக்கேன் நீ லிப்ஸ்டிக் முடிச்சிட்டீன்னா சொல்லு அந்த பக்கம் போய் வச்சுட்டு அதுக்கப்புறமா கலர் கலரா இருக்கிற ஐஷாடோ எடுத்துகிட்டு வர்றேன் சொச்சொ துணி எப்போ பார்த்தாலும் பண்டியண்ணாவும் பப்ளு அண்ணாவும் மட்டும் செவுத்தில் ஏதாவது கிறுக்கி விளையாடுறாங்க நம்மள மட்டும் எதுவுமே எழுத விட மாட்டேங்குறாங்க அதனால தான் இன்னைக்கு அந்த அண்ணன் இல்லாதப்ப நல்லா ஜாலியா நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் அண்ணா நீங்கள் மட்டும் ஏன் கண்ணை போடவே இல்லை இருங்க நான் உங்களுக்கு நல்லா பெருசாக கட்டி வச்சு விடுறேன் இது நல்ல கருப்பு கலர்ல இருக்கலாம் இது இப்படி இழுத்து விட்டா சூப்

இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீயும் தான் இருப்ப சோட்டோ இப்பவே ரொம்ப அழகா மாறிட்ட தெரியுமா இந்த நான்சி அக்காக்கு உன்னை அதனால அதனாலதான் எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்காங்க சரி அப்படியே அசையாம உன்னோட ஃபேஸ் ஃபுல்லா இந்த ஐஷாடோ போட்டு விடுறேன் அச்சோச்சோ கொஞ்சம் மேக்கப் ஓவராயிடுச்சு நீ கவலைப்படாத அது எப்படி கரெக்ட் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் நீ அசையாம இரு நான் அப்படியே எல்லா இடத்துக்கும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இந்த ப்ரஷ வச்சு தேய்ச்சி விடுறேன் பண்டி நான் வந்து பார்த்தாங்கன்னா திட்டு வாங்க டேய் சிந்து சோட்டு அங்க உள்ள ரொம்ப நேரமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் சீக்கிரமா வெளியில வாங்க போச்சு போச்சு நான்சி அக்கா நம்மள கூப்பிடுறாங்க லிப்ஸ்டிக் கொஞ்சம் கலஞ்சிருச்சு இரு நான் உனக்கு திரும்ப லிப்ஸ்டிக் போட்டு கொஞ்சம் போட்டு விட்டுடுறேன் டேய் சிந்து உள்ள ரொம்ப நேரமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அட கடவுளே என்னது இது வீடு ஃபுல்லா எங்க பார்த்தாலும் பிரஷ் என்னனமோ கிடக்குது ஐயோ அம்மா என்னது இது ஐ எல்லாமே இருக்கு பண்டி பண்டி மா வீடு நோட்ட மேக்கப் ஐட்டம்ஸ் போட்டு வச்சிருக்காங்க செவித்த பாரு முதல அட கடவுளே இவங்கள தனியா விட்டது தப்பா போச்சு சரி விடு நன்சி எனக்கு என்ன கவலை நான் லில்லி லோட்டஸ்ோட மேக்கப் செட் எல்லாம் இப்படி ஆக்கிட்டாங்கன்றான் என்ன பண்றே இப்படி சொல்ற மேக்கப் செட் போச்சுனா திரும்ப ஒன்னு வாங்கி கொடுத்துறலாம் வீட்டோட செவரே எல்லாம் இப்படி பண்ணி வச்சிருக்காங்க அதெல்லாம் எப்படி சரி பண்ணப் போற அவங்க அம்மா வந்தா நம்மள தான் திட்டுவாங்க நன்சி அது ஒண்ணு இல்ல நான்சி உன்கிட்ட நான் சொல்ல மறந்துட்டோம் நாங்க எப்படியும் இன்னைக்கு வந்து வீட்டுக்கு ஃபுல்லா பெயிண்ட் அடிக்கிற ஐடியால தான் இருந்தோம் இவங்க இருக்குன்னா பரவா இல்ல திரும்ப ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சிடலாம் அப்படியே உள்ள வந்தப்பா எதுக்குக்கா எங்க ரெண்டு பேத்தி பார்த்து பேய் பேய்னு கத்திட்டு ஓடுனீங்க எங்க மேக்கப் நல்லா இல்லையாக்கா ஏ சோட்டூ நீங்க ரெண்டு பேர் பண்ணிருக்கிறது பேர் மேக்கப்பா நீ ஏன் போய் கண்ணடல உடனே மூஞ்சிய பாரு போ பேய் மாதிரி இருக்க நீ போங்க கா நீங்க நாங்க என்ன பண்ணாலும் இப்படி தான் சொல்லிட்டு இருப்பீங்க இருங்க நானே இப்ப போய் கண்ணடல பாக்குறேன் நல்லா தனக்கா இருக்கு அதுக்கு எதுக்கு கா பேய்னு சொல்றீங்க ஏ சோட்டு வீட்டோட செவத்தியெல்லாம் நாங்க சரி பண்ணிக்குவோம் நீங்க ரெண்டு பேர் போய் முகம் கழுவுங்க போங்க எங்க அம்மா வர்றதுக்கு நேரமாச்சு வந்தாங்கன்னா கடைசியில அதுக்கும் தான் திட்டுவாங்க இப்படியே பேய் மாதிரி போய் நிக்காதீங்க சீக்கிரமா போய் முகத்தை கழுவிட்டு நில்லுங்க போங்க பண்டி இவங்க இப்படி கிறுக்கி வச்சிருக்கிறத பார்த்தா இதுக்கு மேல பெயிண்ட் அடிச்சா கூட இந்த கலர் எல்லாம் போகாது போல இருக்கு அவ்வளவு ஆழமா கிறுக்கி இருக்காங்க ஆமா நான்சி நீ சொல்றதும் கரெக்ட் தான் நான் எதுக்கு ஏணி மேலே ஏறி இந்த வால் பேப்பர் எல்லாம் கிழிக்க முடியுமான்னு பாக்குறேன் இதுக்கு மேல பெயிண்ட் அடிச்சு அப்படியே நல்ல கலர் தெரியும் பேசாம கிழிச்சிட்டு புதுசா ஒட்ட வேண்டியதுதான் வேற வழியே இல்லை என்ன எங்க அம்மா வர்றதுக்குள்ள பண்ணி முடிக்க முடியுமான்னு தான் தெரியல ஏ பண்டி நீங்க பெயிண்ட் அடிக்கணும் அது இதுன்னு சொல்றீங்க திங்ஸ் எல்லாம் இங்க இருந்தா சரி வராது பண்டி டஸ்ட் எல்லாம் ஃபுல்லா நிறைஞ்சிரும் நீ சொல்றது கரெக்ட்டு தான் நான்சி நீங்க எல்லாரும் சேர்ந்து திங்ஸ் எடுத்து வெளியில போடுங்க நாங்க பெயிண்டிங் வர்க் எல்லாம் நாங்க பாத்துக்குறோம் டேய் சிண்டு நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு நானு பப்ளு சேர்ந்து வெளியில எடுத்து போட்டுக்குவோம் உன்னை கூட்டி சேத்துறோம் நீ அதுல ஏதாவது கலர் படி பண்ணி வச்சிருவ ஏ பண்டி வால் பேப்பர்னு சொன்னீங்களே என்ன கலர்னு முடிவு பண்ணிட்டீங்களா பேசாம வெள்ளை கலர் அடிச்சிரலாம் பண்டி அதுதான் இருக்கறதுலயே வச்சு நல்லா இருக்கும் தூரத்துல இருந்து பார்த்தா ரொம்ப பிரைட்டா இருக்கும் தெரியுமா பக்கத்துல வேற தீபாவளி வேற நெருங்கிடுச்சு வண்டி அண்ணா நான்சி அக்கா சொல்ற மாதிரி வெள்ளை கலர் பெயிண்டே அடிங்கண்ணா அப்பதான் வீடு ரொம்ப பிரைட்டா இருக்கும் நம்ம எழுதுனா கூட எழுதுனது என்னன்னு கிளியரா தெரியும்ண்ணா பாத்தியா நான்சி இப்பவே பெயிண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும் என்ன ஏதுன்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான் வெள்ளை கலர் எல்லாம் நம்ம வீட்டுக்கு சரிப்பட்டே வராது வேற ஏதாவது கலர் தான் யோசிக்கணும் டே வண்டி என்னடா யோசிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க நேத்து நீ தானடா ப்ளூ கலர் வால் பேப்பர் வேணும்னு சொன்ன அதனால நான் ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் வேற வழியே கிடையாது இந்த

இது சூப்பரா இருக்கும் மாंटी இதையே வீடு ஃபுல்லா ஒட்டிடலாம் இத நல்லா எனக்கு கோலம் போட வரோம் பேசாம நான் கோலம் போட்றற அப்பதான் பாக்கறது ரொம்ப அழகா இருக்கும் நான்சி அக்கா ப்ளீஸ் கா நான் வேணா இந்த டாட்ட டா வைக்கறேனே இது நீங்க வைக்கறத பார்த்தாலே எனக்கு ஆசையா இருக்கு கா இந்த மாதிரி கோலம் போடணும் எனக்கு ரொம்ப நாளா ஆசை டே கிண்டூ இதெல்லாம் புது வீடு உனோட கைவర్శி எல்லாம் இங்கே காமிக்கலாம்னு பார்க்காத நீ வேற எங்கதோ நோட்புக்ல வேணா கோலம் போட்டு பழகு இது தப்பாச்சுனா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் ஒட்டணும்டா வண்டி அண்ணா இப்ப தானா வீடு பாக்குறதுக்கே சூப்பரா இருக்குண்ணா தீபாவளி அன்னைக்கு நம்ம வீடு ரொம்ப அழகா இருக்கும்ல சரி நாங்க எல்லாரும் சேர்ந்து திங்ஸ் எடுத்து பழையபடியா அடுக்கிடுறோம் அடுக்குங்க அடுக்குங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அது என்னன்னு கெஸ்ட் பண்ணுங்க பாக்கலாம் அண்ணா எனக்கு தெரியும்ண்ணா நம்ம எல்லாத்துக்கும் சாப்பாடுக்கு ஏதோ ஆர்டர் பண்ணிருக்கீங்க அது இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும் அப்படித்தானே டேய் சாப்பாட்டு ராமா எப்ப பார்த்தாலும் சாப்பிடறத பத்தியே யோசிச்சுட்டு இருக்காத அதெல்லாம் உனக்கு ஒன்னும் ஆர்டர் பண்ண கிடையாது நீ இப்ப தானடா சாப்பிட்ட அதுக்குள்ள உனக்கு என்னடா பசி வண்டி கட்டில் போட்டுங்க கிச்சன் ஃபுல்லா செட் பண்ணிட்டீங்க அந்த சென்டர்ல இருக்கிற இடத்தை மட்டும் எதுக்கு காலியா விட்டுக்கிங்க உங்க சோஃபாவை எடுத்து போடு அந்த இடம் எப்படி ஏ நான்சி தான் சர்பிரைஸே இருக்கு இனிமேல் அந்த பழைய சோஃபா எல்லாம் வீட்டுல இருக்காது புதுசா ஒண்ணு வாங்கிட்டேன் பண்டி அத ஸ்டோர் ரூம்ல தான் வச்சிருக்கேன் நீ இங்கே இரு நான் போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன் புது சோஃபா வாங்கிட்டீங்களா சொல்லவே இல்ல என்கிட்ட கூட மறைச்சிட்ட பாத்தியா இவ்ளோ நாள் ஸ்டோர் ரூம்ல தான் வச்சிட்டு ஏ தள்ளுங்க தள்ளுங்க வழி விடுங்க சோஃபாவை தூக்கிட்டு வந்துட்டு இருக்க பயங்கர வெயிட்டா இருக்கு அப்புறம் உங்க மேல போட்டா கேட்க கூடாது அண்ணா அண்ணா பப்ளூ அண்ணா தள்ளிக்கோங்கண்ணா அண்ணா அண்ணா டீப்பா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் ரொம்ப வெயிட்டா இருக்குண்ணா ஏ நான் சோட்டோ நீங்க ரெண்டு பேர் சேர்ந்தே அதை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க அது பயங்கர வெயிட்டா இருக்கு ஏ பண்டி நீ ஓவரா பில்ட் அப் கொடுக்காத அந்த அளவுக்கு வெயிட்டா இல்ல சரியா இவ்வளவு அழகான சோஃபா செட்ட எப்படி கந்தர கோலமா போட்டு வச்சிருக்கீங்க பாருங்க இது எப்படி போடணும் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு சேர் இருக்கு இல்லையா அதை எடுத்துருங்க அப்பதான் கரெக்டா போட முடியும் இந்த டீபாய சென்டர்ல வெச்சிட்டு இந்த ரெண்டு சாரியும் ஒவ்வொண்ணையும் ஒவ்வொரு சைடுல போட்டுறணும் இந்த பெரிய சோஃபாவை சென்டர்ல போட்டுறணும் அது மட்டும் இல்ல கீழே வந்து இந்த இடத்துல ஃப்ளோர் மேட் ஒன்னு போடணும் yellow கலர்ல உங்க வீட்ல ஒரு ஃப்ளோர் மேட் இருக்கல்ல அதுதான் இந்த ஃப்ளோருக்கு ரொம்ப அழகா இருக்கும் அந்த டீபாய் எடுத்துட்டு இந்த ஃப்ளோர் மேட்டை இப்படி விரிச்சுட்டு அது மேலே இந்த ரெண்டு சேரு ஒரு டீபாய் போட்டு பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோக்கான கிவ் அவே கொஸ்டின் சிண்டுவும் சோட்டுவும் யாருடைய மேக்கப் செட்டை எடுத்துட்டு வந்து செவரு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு இருந்தாங்க கிளாசிக் மினி ஃபுட் சேனல் நடக்கிற கிவ் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ போடும்போது ஃபர்ஸ்ட் டென் மினிட்ஸ்க்கு லைவ் சாட் ஓப்பனாக இருக்கும் அந்த லைவ் சாட்டை கிளிக் பண்ணி உங்கள் நேம் ப்ளேஸ் அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்கான ஆன்சர் மூணையும் டைப் பண்ணிங்கன்னா டெய்லி லைவ் சாட் வர்றவங்கல இருந்து டெய்லி த்ரீ வின்னர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபேமிலி பார்ட்டி